கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. எப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அற்புதமாக சொல்லுவாங்க, பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையில் சிறந்தே பிறந்த தமிழே. இன்னொருத்தர் அற்புதமாக சொல்கிறாரு, ஆங்கிலம் உலகத்தின் வணிக மொழி, சமஸ்கிருதம் உலகத்தின் வேத மொழி, உருது உலகத்தின் கவிதை மொழி, சீனம் உலகத்தின் குறியீட்டு மொழி, பிரெஞ்சு ஜெர்மன் உலகத்தின் பிடைப்பு மொழி, ஆனால் நம்முடைய தமிழ்தான் உலகத்திற்கே தாய்மொழி. எவ்வளவு நல்லா இருக்கு. அந்த தமிழை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஆனந்த ஆரம்பத்தில் எல்லையில்லாத மகிழ்ச்சியோடு இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும், மலரட்டும், நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடட்டும் என்று ஆண்டவனை உளப்பூர்வமாக பிரார்த்தனை செய்து எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞரோடு உங்களை சந்திக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். எப்படி தமிழ் உயிருக்கு நேர்? அதை விட பாரதி சொல்வா, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை அதை தொழுது படித்திரடி பாப்பா. எனக்கு தெரிஞ்சுங்க, தேவாரம் திருவாசகம் பிரபந்தம் மாதிரி மனித மனங்களை உருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு எதுலேயும் இல்லை. இதில் தேவாரம் திருவாசகம் பிரபந்தங்கள் அப்படியே படிக்கின்ற போதே நாம் கரைந்து போவோம். நம்மை கரைக்கக்கூடிய ஆற்றல் இந்த தமிழ் என்கின்ற அந்த ஒரு சிறப்பு மொழிக்கு உண்டு. அதனால்தான் ஆண்டவன் பார்த்து சொன்னான், என்னை சொற்றமிடால் பாடு என்று கேட்டுக்கொண்ட மொழி நம்முடைய தமிழ் மொழி. நான் இங்கே கொஞ்சம் வித்தியாசப்படுறேன். கோவிலில் இன்றைக்கி ஆகமம் படி குடமுழுக்கு நடைபெறுகிறது. தமிழ்லையும் குடமுழுக்கு செய்யலாம். கோவில்களில் ஆகமம் படி குடமுழுக்கு நடைபெறுகிறது, தமிழ்லையும் குடமுழுக்கு செய்யலாம். திருமணங்கள் வைதீக முறைப்படி நடக்கிறது, தமிழ் முறைப்படியும் திருமணங்கள் செய்யலாம். அர்ச்சனை சமஸ்கிருதத்திலையும் நடக்கிறது, தமிழிலும் அர்ச்சனை செய்யலாம். இப்போ இங்கே இந்த புள்ளியிலேருந்து நான் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன். சில திருக்கோவில்களில் பார்த்தா தமிழில் அர்ச்சனை செய்யப்படும், சில கோவில்களில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். இந்த உம் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் உம் அப்படிங்கிற சொல்ல வருது. எப்படி உம் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் உம் அப்படின்னு சொல்ல வருது. நாம் எந்த மொழிக்கும் எதிர்ப்பானவர்கள் அல்ல. அவரவர்களுக்கு அவரவருடைய மொழி உயர்ந்தது, சிறந்தது, போற்றக்கூடியது, பாராட்டக்கூடியது. இப்போ நான் சில விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வர்ணம் தியாகே சர்வ விக்னு பிரசாந்தகே. அந்த ஒளி குறியீடு இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு மந்திர சக்தி இருக்குது. ஓம்புர்பவட்சதச்ச விதர்வரண்யம் பர்கோ தேவஸ்தே தீமிகி தியோ யோன பிரஜோதயாத். திதி கொடுப்பாங்க வீட்டில், சாஸ்திரிகள் சொல்லுவாங்க கய கய கயா கய கய கயா. அது ஒளி குறியீடு தான். அப்படின்னா என்ன, கயாக்கே போய் சிரார்த்தம் பண்ணுற மாதிரி ஜுகுதி அப்படிம்பாங்க. அந்த ஒளி குறியீட்டில் ஒன்று ஸ்வாகா அப்படின்னு நெய் ஊற்றுவாங்க ஹோமத்தில். இந்த ஒளி குறியீடுகள் வந்து பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது தான், சர்வ வல்லமை பெற்றது தான். ஆனால் என்னுடைய சிந்தனையெல்லாம், ஆண்டவன் மொழிக்கு அப்பாற்பட்டவன், ஆண்டவன் மொழிக்கு அப்பாற்பட்டவன். அவனுக்கு எந்த மொழியிலும் அர்ச்சனை பண்ணலாம், அவரவருக்கு விருப்பப்பட்ட மொழியில் அர்ச்சனை பண்ணால் அது ஆனந்தம்னு நினைக்கிறேன். எப்படி ஆண்டவனுக்கு எந்த மொழியிலும் அர்ச்சனை பண்ணலாம், அவரவருக்கு உகந்த மொழியில் அர்ச்சனை பண்ணால் ஆனந்தம். நான் இப்போ பிள்ளையார்கிட்ட போங்க, ஓம் தொந்தி விநாயகனை போற்றி, ஓம் பெருச்சாளி வாகனா போற்றி, ஓம் பெருவினை தீர்ப்பவனை போற்றி, தாயாய் தந்தையாய் காப்பவனை போற்றி சொல்லி பாருங்க. முருகனுக்கு போடுங்க, ஆறுமுகக் கடவுளை போற்றி, மயில் வாகனா போற்றி, சேவர் கொடியோனை போற்றி, விநாயகன் தம்பியை போற்றி, விபூதி பிரியனை போற்றி, பாலபிஷேக பிரியனை போற்றி, பன்னீரபிஷேக பிரியனை போற்றி, ஆறுமுகக் கடவுளை போற்றி, வள்ளியை மணந்தவனை போற்றி, வள்ளிக்குரிய குணாலா போற்றி சொல்லி பாருங்க. மகிழ்ச்சி தானே. அப்போ இந்த அர்ச்சனை வந்து தமிழில் செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. தமிழும் இறைவனுக்கு உகந்த மொழி தானே, அது இறைவனுடைய உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய மொழிதானே. இன்னும் சொல்லப்போனால் ஒன்று சொல்லட்டுமா, ஆண்டவனுக்கு மொழி பேதமே கிடையாது, இவனாக உருவாக்கிட்டான் மனுஷனா. உலகத்தில் சிறந்தது எது தெரியுமா, ரமணர் பயன்படுத்திய
ராமகிருஷ்ணர் பயன்படுத்திய, சேஷாத்ரி மகான் பயன்படுத்திய, காஞ்சி மகாசாமிகள் பயன்படுத்திய மௌன மொழி தான் ஆண்டவனுக்கு உகந்த மொழி. ரொம்ப சில சமயங்களில் நம்ம பேசாமல் இருக்கிறது தான் தி பெஸ்ட்டுன்னு நான் எனக்கு தோணுது. அதுதான் மிகப்பெரிய ஆனந்தத்தை. நீங்கள் அமைதியாக மட்டும் மனதை கட்டுப்படுத்தி பாருங்கள். எல்லா மொழியும் ஆண்டவனுக்கு உயர்ந்தது தான். அதில் இந்த மொழி பாடுபாடு பார்க்கறது எனக்கு மிகப்பெரிய வருத்தங்களை தருகின்றது. நான் உங்களிடத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நான் பணிந்து சொல்வேன், எல்லா மொழியும் வேண்டும். வடமொழி வேண்டும், சமஸ்கிருதம் வச்சுக்கோங்க, நீங்கள் சான்ஸ்கிரிட் படிங்க, ஹிந்தி படிங்க, ஃப்ரெஞ்சு கூட படிங்க, எல்லாம் படிங்க. ஆனால் அவங்கவுங்க தாய்மொழியை தப்பு இல்லாமல் படிங்க. இறைவனுக்கு ஏற்ற மொழி, இறைவனுக்கு உகந்த மொழி, இறைவன் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவன் என்பதால் என்னை பொறுத்தவரை அவனுடைய உள்ள மகிழ்விக்கக்கூடிய அந்த தமிழில் அர்ச்சனை செய்து பழகுங்கள். உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தமிழால் இணைப்போம், தமிழில் அர்ச்சனை செய்வோம். அது ஆனந்தத்தின் திறவுகோளாக இந்த மண்ணில் மாறட்டும், மலரட்டும் என்று சொல்லி மீண்டும் நல்ல செய்தியோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.